மருத்துவ படிப்பில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் விதமாக 7.5% உள் ஒதுக்கீட்டு வழங்கும் தமிழக அரசின் சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் ஒப்புதல் அளித்துள்ளார். அண்மையில் நடந்து முடிந்த தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. இது ஆளுநரின் பரிசீலனையில் இருந்த நிலையில் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கும்படி அரசின் சார்பில் தமிழக அமைச்சர்களும் ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருந்தனர். இதே கோரிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் இந்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்க 3 முதல் 4 வார கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறியிருந்தார். இந்நிலையில் தற்போது தமிழக அரசின் மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக ஆளுநர் மாளிகை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி MBBS, BDS மற்றும் சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவ படிப்புகளில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த உள்ஒதுக்கீடு பொருந்தும்.